மின்னலினிய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அனுஜா. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம எல்லாருமே கர்ப்பிணி பெண்களை பார்த்துருப்போம் இல்லையா? ஆனால் ஒரு கர்ப்பிணி பெண்ணை நல்லா கவனித்து பார்த்துருக்கீங்களா? அவங்க அடிக்கடி அதிகமாக சாப்பிட்ற சுவை என்னென்னு தெரியுமா? புளிப்பு, துவர்ப்பு, உப்பு, இந்த மூன்று சுவைகளும் தான் கர்ப்பிணி பெண்கள் அடிக்கடி சாப்பிடுவாங்களா? இந்த மூன்று சுவை தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? ஏன் இந்த மூன்று சுவைகள் மட்டும் அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது? எதுக்காக இந்த மூன்று சுவைகள் மட்டும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது தெரியுமா? நம்ம உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சுவையோடு தொடர்பு கொண்டிருக்கான். அந்த உறுப்புகளுக்கு ஆற்றல் தேவைப்படும் போது எல்லாமே அந்த குறிப்பிட்ட சுவை அதிகமாக தேவைப்படுமா? நம்ம அறுசுவை கல்வி பெற்றோம் இல்லையா? அந்த ஆறு சுவைகளும் என்னென்ன? இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, கசப்பு, இது ஆறும் தான் அந்த அறுசுவைகள். இந்த ஆறு சுவைகளும் எந்தெந்த உறுப்புகளோட தொடர்பு கொண்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இனிப்பு இரப்பையோடையும், புளிப்பு கல்லீரலோடையும், துவர்ப்பு மண்ணீரலோடையும், கார்ப்பு நுரையீரலோடையும், உவர்ப்பு சிறுநீரகத்தோடையும், கசப்பு இதயத்தோடையும். இந்த சுவைகளுட்டு பட்டியலை வச்சுக்கொண்டு மறுபடியும் கர்ப்பிணி பெண்களுக்கு பிடித்த சுவைகளை கொஞ்சம் பார்ப்போம். கர்ப்பப்பையில் சிசு வளரும் போது நம்முடைய மரபு வழி அறிவியல்படி மூன்று உறுப்புகள் சிசுவை பாதுகாப்பாக இருக்க பராமரிக்க செய்தான். அந்த மூன்று உறுப்புகளும் என்னென்னா சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல், இதுதான் சிசுவை பராமரிக்கிறதுக்கு பங்கேற்கக்கூடிய அந்த மூன்று உறுப்புகள். அதில் சிறுநீரகம் உப்பையும், கல்லீரல் புளிப்பு, மண்ணீரல் துவர்ப்பு, இந்த மூன்று சுவைகளுமே இந்த மூன்று உறுப்புகள் தங்களது தேவை ஏற்படும் போதெல்லாம் இந்த சுவைகளை தான் அதிகமாக கேட்குமா? அதனால தான் கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த சுவை ரொம்ப 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 பிடிச்சிருக்கான். இதே போல் நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்மட அன்றாட வாழ்வில் பல சுவைகள் தேவைப்படுது. நம்ம அந்த தேவையான சுவையை தவறும் போது அந்த குறிப்பிட்ட சுவை தேவைப்படுற அந்த உறுப்புகள் பாதிக்கப்படுதான். இதனால் நம்ம உடலும் பாதிக்கப்படுறதுக்கான சாத்தியங்கள் அதிகமாக காணப்படுதான். அதே போல் நம்ம கர்ப்பிணி பெண்களுக்கு அதிகமாகவே சத்து மாத்திரைகள் வழங்குவாங்க. ஆனால் இயற்கை மூலிகைகள், இயற்கை உணவுகள் இதோடு ஒப்பிடும்போது அந்த சத்து மருந்துக்கு இந்த சுவை ரொம்ப 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 பிடிச்சிருக்கான். இதே போல் நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்மட அன்றாட வாழ்வில் பல சுவைகள் தேவைப்படுது. நம்ம அந்த தேவையான சுவையை தவறும் போது அந்த குறிப்பிட்ட சுவை தேவைப்படுற அந்த உறுப்புகள் பாதிக்கப்படுதான். இதனால் நம்ம உடலும் பாதிக்கப்படுறதுக்கான சாத்தியங்கள் அதிகமாக காணப்படுதான். அதே போல் நம்ம கர்ப்பிணி பெண்களுக்கு அதிகமாகவே சத்து மாத்திரைகள் வழங்குவாங்க. ஆனால் இயற்கை மூலிகைகள், இயற்கை உணவுகள் இதோடு ஒப்பிடும்போது அந்த சத்து மருந்துகளில் இருந்து கிடைக்கிற அந்த சத்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆனால் இயற்கை உணவுகளில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் இந்த கால நவீன உலக சிறுவர்கள், நவீன உலக சிறுவர்கள் வந்து அதிகமாக இயற்கை உணவுகளை தவிர்த்துட்டு நவீன காலத்தில் காணப்படுற சில சில உணவுகளை சாப்பிட்றாங்க. அதனால் அதிகமாக நோய்வாய்க்கு உள்ளாகிறதும் இப்போ வர்ற வளர்ந்து வர்ற நம்ம நவீன கால சிறுவர்கள் தான். அதனால் அவங்களுக்கு இப்போயிலிருந்தே சொல்லி சொல்லி வணங்க. இயற்கை உணவில் கிடைக்கிற நன்மை என்ன, சத்து உணவுகள், இப்போ அவங்க சாப்பிட்ற நவீன சத்து உணவுகள் இருக்கு இல்லையா, அதில் கிடைக்கிற தீமைகளுக்கு என்ன, எல்லாத்தையுமே பட்டியல் போட்டு சொல்லி சொல்லி வணங்க. இயற்கையான உணவுகளை நம்ம உட்கொண்டாதான் நம்ம மனம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்றதுக்கு அந்த உணவு நமக்கு உறுதுணையாக நமக்கு பலம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி சொல்லி வழங்க. இயற்கையான உணவுகளை உட்கொண்டால் மட்டும்தான் நம்ம இன்பமாக வாழ முடியும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுங்க. இதே போல் உங்களுக்கும் சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ளணும்னா எப்பையும் போல் நம்ம மின்னலினிய வானொலியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து வெளிப்பெறும் நான் உங்கள் அனுஜா.